வணக்கம் நண்பர்களே, இது நம்ம சேனல் அப்பாரங்கு சமையல் அண்ட் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல புதுசா ஒரு டிஷ் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படினா, போபன் சாக்லேட் இருக்கு இல்லீங்களா, அதுல வந்து இட்லி அந்த ரெசிபி தான் பண்ண போறோம் இன்னைக்கு. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஃபரண்டா ஏதாவது ஒரு டிஷ் வந்து ட்ரை பண்ணி போடுங்க அப்படினு கேட்டிட்டதனால இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து நமக்கு மூணே மூணே பொருள் மட்டும் இருந்தா போதும். வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்கள வந்து யாருக்கெல்லாம் இந்த டிஷ் வந்து பிடிச்சிருந்தது, யாரெல்லாம் ட்ரை பண்ண போறீங்க அப்படினு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். போபன் பிஸ்கட் பாக்கெட் வந்து எடுத்துக்கலாங்க. உங்க வீட்ல வந்து அதிகம் பேர் இருந்தாங்கனா ரெண்டு பாக்கெட் எடுத்துக்கோங்க. ஒரு நாலுல இருந்து அஞ்சு பேர் தான் இருக்காங்க அப்படினா ஒரு பாக்கெட்டே போதுமானது. ஒரு பாக்கெட் போபன் பிஸ்கட் வந்து எடுத்து இந்த மாதிரி மிக்ஸில போட்டுட்டு அத 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா அரைச்சு எடுத்துக்க போறங்க. மிக்ஸில அரைச்சு எடுத்ததை ஒரு பவுல்ல வந்து மாத்திக்கலாங்க. நாம அரைச்சு எடுத்ததை மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக அரை கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து எடுத்துக்கலாம். ஒரு பாக்கெட் பிஸ்கட்க்கு 200 கிராம் அளவுக்கு மில்க் எடுத்துக்கலாங்க. அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்சிங் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து இருக்கணும்ங்க. இட்லி மாவு ஊத்துவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வந்து பிஸ்கெட்டை வந்து கலக்கி எடுத்துக்கோங்க. பிஸ்கெட் மிக்ஸ் பண்ணி வச்சது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ வந்து டைரி மில்க் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் சாக்லேட் எல்லாம் தனித்தனியாக புட்டு போட்டுக்கோங்க. இந்த சாக்லேட்டை வந்து இப்போ நல்லா உருக்கி எடுத்துக்க போகிறோங்க. அதுக்காக என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த பவுலில் சாக்லேட் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து அது மேலே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. டைரி மில்க் சாக்லேட்டும் இப்போ நமக்கு சூப்பராக உருகி வந்துருச்சு பாருங்கள். நமக்கு சாக்லேட் கேக் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, சாக்லேட் கேக் வந்து இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இட்லி பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு அதை வந்து வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நம்ம கலக்கி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா போபன் பிஸ்கெட்டு, இதை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கலாம். அதெல்லாம் ஊற்றுனதுக்கு அப்புறமா நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த டைரி மில்க் சாக்லேட்டையும் அது மேலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். சாக்லேட்லாம் ஊற்றுனதுக்கு அப்புறமா அதுக்கு மேலேயும் ஒரு லேயர் வந்து போபன் பிஸ்கட் மிக்ஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே ஊற்றியாச்சு. இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து இட்லி வேக வைப்போம் இல்லைங்களா, அது மாதிரியே வேக வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, இப்போ வந்து நல்லா வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாக்லேட் இட்லி கேக் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கொஞ்ச நேரத்துக்கு சூடு ஆறுற வரைக்கும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா அதை வந்து எடுத்து பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. இட்லி கேக் பாருங்கள், நமக்கு இப்போ இப்படி தான் ரெடி ஆயிருக்கு. சூப்பராக இருக்கு இல்லைங்களா. புட்டு கட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ளே வந்து சென்டரில் சாக்லேட் வந்து சூப்பராக இருந்தது. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட அப்பா ரங்கு சமையல் யூடியூப் சேனலில் ஷாப்பிங் பிளாக்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க. என்னோட குட்டி பாப்பாவுக்கு வந்து ஃபீவராக இருந்ததுங்க, உடம்பு சரியில்லை, என்னால் வந்து சமையல் வீடியோ வந்து போட முடியல. அதனால தான் ஷாப்பிங் பிளாக்ஸ் வந்து நான் போயிருந்தேன், சரி யாருக்காவது யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன். உங்களில் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இனிமேல் வந்து சமையல் வீடியோ மட்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் அழுத்திக்கோங்க. இது போலவே மீண்டும் ஒரு சமையல் வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது நம்ம சேனல் அப்பா ரங்கு சமையல் அண்ட் ப்ளாக்ஸ்.